வணக்கம் நேயர்களே, ஐந்தாவது நாளாக இன்றைய தினமும் நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தொட்டது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற ஒரு வீழ்ச்சியில் இருந்தது. ஒரு 1:45 ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு வீழ்ச்சியிலே தழுவி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 345 புள்ளிகள் குறைந்து 15,821.75 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து இன்னும் பீப்புள் ஆர் சேயிங் இட்ஸ் அ பேர் கிரிப். அட்வான்ஸ் பார்த்தோன்னா 320, டிக்ளைன்ஸ் வந்து 1,578. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்து பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் நிஃப்டியை பொறுத்தவரை 30th July 2021 வந்து அந்த லோவஸ்ட் லெவல் இன்றைய தினம் தொட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பேங்க் நிஃப்டி வந்து அண்டர் பெர்ஃபார்ம் த நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 3.3%, மோர் தென் 3.3%. தங்கம் 197 ரூபாய் குறைந்து 50,625. வெள்ளி வந்து 1,598 ரூபாய் இறங்கி 59,184. குரூட் ஆயிலும் 112 ரூபாய் குறைந்து 8,035 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக வந்து ஆல் செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ரெட் டுடே. ஃபால் வந்து மெயினாக லெட் பை பிஎஸ்யு பேங்க்ஸ், தென் ப்ரைவேட் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் அண்ட் மெட்டல். இதெல்லாம் தான் ரொம்ப பெருசாக விழுந்திருக்கு. 5%லேருந்து 3.5% வரையும் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இதை தவிர ஐடி, ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி அவுட் ஃபார்மா பை ஃபாலிங் லெஸ் ஆஸ் கம்பேர்ட் டு த அதர் செக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப பெருசாக விழல. மெயினாக அதேமாரி இந்த நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் பொழுது ஐடி துறை வந்து ஏறக்கூடும். அதேமாரி ஆல் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ்லாம் ஒரு மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல் இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ் லோவை தொட்டிருக்கு, 77.63 எகென்ஸ்ட் யூஎஸ் டாலர். மெயினாக அது யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நேற்றுக்கு வந்தது வந்து அதுதான் மெயினாக வந்து மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெஷ் டம்பிள் இன் குளோபல் ஈக்விட்டிஸ், அதாவது ஒரு குளோபல் செல் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். அதுமாரி சிபிஐ டேட்டா இன்றைய தினம் வெளிவந்துள்ளது. அது வந்து 8 இயர் உச்சத்தை தொட்டுள்ளது, 7.79%. ஆனால் எதிர்பார்த்தது 8.25 மேலே, அதனால் 8% கீழே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆகிடுது அப்படின்னு எடுத்துக்கலாம்னு தெரியுது. அதுபோல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா 1.9% வைசஸ் 1.7% இயர் ஆன் இயர். ஸோ முக்கிய காரணம் வால் ஸ்ட்ரீட் செல் ஆஃப் ஃபாலோ இன் அக்ராஸ் குளோப். ஸோ செல் ஆஃப் இன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுமாரி மெயினாக வந்து ஒரு சில விஷயங்கள் இன்றைய தினம் நாம் வந்து இந்த பதிவிலே பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். அதாவது மெயினாக நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபுல் டைம் ஜாபராக வந்து மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து அந்த விஷயங்களை வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, மெயில் வருது, ஃபோன்லலாம் வந்துட்ருக்குங்க. சி இந்த 3-4% பர் டே இவங்க அந்த 2021 2022 எடுத்ததை வைத்து அதே மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் இந்த நெகட்டிவ் சைடுனே சொல்லலாம். ஸோ என்றைக்குமே வந்து நோ ட்ரேட் கேரண்டி ஆஃப் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் மணி ஆன் அ டெய்லி பேசிஸ் அப்படி வந்து அது வந்து அதுமாரி மார்க்கெட்டே கிடையாது. ஸோ அதனால் கெட்டிங் தட் கைண்ட் ஆஃப் இன்கம் இட் இஸ் நாட் தட் மச் ஈஸி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து த பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் ஆன் த ராங் சைட் அண்டு லூசிங் மணி அண்ட் மென்டல் என்ன சொல்கிறது டிப்ரெஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து விடும். அதனால் நண்பர்களே, நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நண்பர்கள் யாரும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் சந்தைகளில் இன்ட்ராடேயில் பண்ணால் பண்ணுங்கள், ஷார்ட் டேர்மோ மீடியம் டேர்மோ லாங் டேர்மோ பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு தேவையில்லாமல் இறங்காதீங்க. ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து என்னென்னா ஒரு இன்டியூஸ் பண்ணும் என்ன சொல்லுவாங்க, அதாவது நம்மளை தேவையில்லாமல் ஒரு ஏற்றி விடுறது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஆஸ் இட் இஸ் வாட் யூ ஆர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து நவ் ஒன்லி யூ ஆர் சீயிங் அ டிஃப்ரெண்ட் சைடு. ஸோ இதை மாதிரியான ஒரு வாலட்டிலிட்டி அண்ட் ஸ்பைக் இன் வாலட்டிலிட்டி இருந்து கொண்டு தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி ட்ரேடிங் சைக்காலஜி அண்ட் ப்ராக்டிக்கல் ஒர்க் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. இது ரெண்டும் கிளியராக இருந்தால்தான் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். அதனால் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் முதல்ல உள்ளே வந்தீங்கன்னா அதற்கு வந்து லைக் நீங்கள் வந்து வாரன் பஃபட்,
ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களுடைய வியூஸ் எல்லாம் பாருங்கள். அதை பார்த்துவிட்டு அதற்கு தகுந்தால் போல் ஒரு நல்ல இன்வெஸ்டராக முதல்ல வாங்க. அதன் பிறகு நீங்கள் ட்ரேடாக மாறும் பொழுது உங்களால் நீண்ட காலத்துக்கு மார்க்கெட்டில் நிற்க முடியும். இல்லை என்றால் பாதி வழியிலே பார்த்தீங்கன்னாக்க இப்படியா அப்படியான்னு தெரியாத அளவுக்கு உங்களை வந்து நீங்கள் உங்களை ஆட்கொள்ளும்படியாகும். அதனால் நேயர்களே, நிறைய அதாவது என்ன சொல்கிறது, குழுமங்கள் மூலியமாக யூடியூப் மூலியமாக நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுத்துவாங்க. உங்களால் இவ்வளோ பண்ண முடியும், அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு ஓரங்கட்டி வைங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அதற்கு தகுந்தாற்போல் பண்ணுங்கள். அதுமாரி மற்றும் முன்னூறு செய்தி என்னென்னா, இந்த சஹாரா வந்து பார்த்திங்கனாக்க ரொம்ப நாள் முன்னாடியே வந்து உள்ளே போய் பூட்டிக்கிட்டாங்க. அதுபோல் நிறைய இந்த பொன்சை ஸ்கீம்ஸ்லாம் மார்க்கெட்டில் நிறைய ஓடிட்டுருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் போகவே போகாதீங்க. டோன்ட் டச் ஆல் தி ஸ்கீம்ஸ். இது எல்லாமே வந்து என்னென்னாக்க ஏதோ ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கறது. என்றைக்குமே ஒரு கட்டுரை எடுத்தோன்னா கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் வர வரும்பொழுது தான் அதனுடைய ரியலிஸ்டிக் வியூ என்னங்கிறது நம்மளால் மொத்தமாக கண்டுபிடிக்க முடியும். அது போல தான், அதனால் அந்த தயவு செஞ்சு அந்த சைடும் போகாதீங்க. யூ கோ வித் த ரியல் வே ஆஃப் த மார்க்கெட். ஒரு லாங் ரன்னில் உங்களால் வந்து நிறைய லாபத்தை சந்தைகளிலிருந்து ஈட்ட முடியும் என்பதனை நான் உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்ல விருப்பப்படுறேன். மேலும் மார்க்கெட்டினுடைய பிரெத்து பார்த்தோன்னா முதலே சொல்லிட்டோம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதுபோல் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தோன்னாக்கா அதுவும் ஒரு டவுன்வர்டு ஜேர்னியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்தோன்னா ஒரு 9 கன்சிகூட்டிவ் செஷனாக பார்க்கும் பொழுது ஆல் டைம் ஹை 12,047 Jan 22, அதுலேருந்து இப்போ பெருசாக 28% விழுந்திருக்கு டில் டேட். ஏன்னா அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் விழுறதுக்கு காரணம் எஃப்ஐ வந்து அதில் நிறைய லாபம் இருக்குதுன்னா அதுதான் முதல்ல அடிக்கிறாங்க. ஸோ அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதுபோல் எல்லா கம்பெனியினுடைய வேல்யூவேஷனும் இப்போ வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் திஸ் இஸ் த டைம் டு ஸ்டார்ட் பையிங். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பையிங்கை நீங்கள் தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல்ஸ். அடுத்தது பார்த்தோன்னாக்க நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு வெரி நியர் சப்போர்ட் லெவலை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதாவது வென் யூ டிரைவ் ஃப்ரம் பிப்ரவரி 2022 த ஸ்விங் லோ பார்க்கும் பொழுது placed at 15,671, அது கிட்டத்தட்ட வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ த நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த நிஃப்டி பார்க்கும் பொழுது 16,185. ஸோ இந்த 15,671 16,185 அந்த ஒரு ப்ராடில் அந்த பேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடும். நாளைய தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும். ஹாப்பி ட்ரேடிங்.